கருத்தரிப்பதில் பிரச்சனையா நோவா ஐவிஎஃப் இந்த பெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள் எல்லா டாக்டர் அட்வைஸ் பண்றது என்னன்னா வீட்லயே செருப்பு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்போ இதை எப்படி சரி செய்யலாம் ஒரு சில கோயிலுக்கெல்லாம் நம்ம போகும்போது செருப்பு இல்லாம நம்ம மலை ஏறி போனோம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகும் போது அவங்க சொல்லக்கூடியது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு தூங்கி எழுந்த உடனே உங்க கால் ரெண்டத்தையும் தரையில வச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குதிக்கால் வலி இருக்கும் ஒரு நாலு ஸ்டெப்பு வச்ச உடனே பாதம் ஃபுல்லா வலி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னாக்கா வெறும் காலோட நடக்கலாமா அப்படின்றதுதான் ஆக்சுவலா இப்போல்லாம் நம்ம நடக்கிறதே இல்லைல்ல கோயிலுக்கு போனால் மட்டும்தான் செருப்பு இல்லாமல் நடக்கிறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா வீட்டில் கூட இப்போல்லாம் செருப்பு யூஸ் பண்ணுறது ரொம்பவே காமன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த நிலத்துக்கும் உடலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க அந்த ரிலேஷன் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பிறக்கிறது மண்ணில் கடைசியாக நம்ம போகிறதும் மண்ணுக்குள்ளதான் அந்த நடுப்பட்ட இடத்துல நமக்கான அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே இருக்குது நம்ம காலை வந்து தரையில் வைக்கும்போது இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இதை கிரவுண்டிங் சொல்லுவாங்க இல்லை ஏர்த்திங் சொல்லுவாங்க நம்மளுடைய அண்டம் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு த சேம் வே நம்மளுடைய உடலும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோ வேவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்போ இந்த ரெண்டு விஷயமும் அந்த ஒன்று சேர்கிற இடம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா காலில் செருப்பு இல்லாமல் நம்ம தரையில் கால் வைக்கும்போது அந்த கனெக்டிவிட்டி வந்து நமக்கு அதிகரிக்கவே செய்யும் அப்போ அந்த எனர்ஜியானது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எப்படின்னு கேட்குறீங்களா அந்த ஏர்த்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த எலக்ட்ரான்ஸில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி அயோன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய குறைபாடு அதாவது எந்த எலக்ட்ரான் ஆனையோன் கேட்டயோன் எந்த எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு அதை பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணணுமா இல்லை நெகட்டிவாக சார்ஜ் பண்ணணுமா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த காலத்தில் ரொம்ப பாசிட்டிவாக மென்டலாகவும் பிசிக்கலாகவும் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா அவங்க வந்து தான் இருப்பாங்க ஏன்னா முக்கால்வாசி அவங்க செஞ்ச வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் எப்பவுமே நிலத்துல காலை வச்சு அவங்க செய்யும் போது அவங்க வந்து சாயந்தரம் வரைக்கும் சோர்ந்து போகாம அந்த ஸ்டாமினா வந்து மெயின்டைன் ஆகறதுக்கு காரணம் அந்த தாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம பூமியோட நம்ம தொடர்பில் இருக்கும் போது இது நம்ம உடம்புல வந்து பல ஆற்றல் சக்திகளை அதிகரிக்கவே செய்யும் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க நம்ம கால் வந்து தரையில் பட்டு நம்ம நடக்கும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது இது நம்மளுடைய எனர்ஜி லெவலில் அதிகரிக்க செய்யுது இன்னும் ஒரு ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா தூக்கமின்மை இருக்கிறவங்க ரெகுலராக இந்த மாதிரி பேர் ஃபூட் வாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா இது ஒரு சிகிச்சையாகவே நம்ம தருவோம் ஏன்னா நம்மளுடைய பாதங்கள்லேயும் உள்ளங்கைகள்லேயும் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் ஆகிருக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொரு புள்ளிகளோடு கனெக்ட் ஆகிருக்கும் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஒரு வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு சுவிட்ச் வைக்கிறோம்ல சுவிட்சு போட்டால் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் எடுது அதுக்கு ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்கு அந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய டெர்மினல் பாயிண்ட்ஸ் தான் நம்மளுடைய பாம்ஸ் அண்ட் சோல்ஸ் அப்போ நம்மளுடைய பாதத்தில் அந்த புள்ளிகள் நம்ம தரையில் படும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் மூலயமா நம்ம உடல் முழுக்க ரத்த ஓட்டத்தையும் ஆற்றல் சக்தியையும் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நம்ம எந்த ஒரு டெம்பிளாக இருந்தாலும் சரி நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த ஃபுல்லாக பிரதக்ஷனம் பண்ணிட்டு நம்ம வரும்போது போது பார்த்திங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த ஒரு எனர்ஜி லெவலை நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ ஒரு எவ்வளோ கவலையாக எவ்வளோ டவுண்டாக இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு எனர்ஜி அந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தரையில கால் வச்சு நடக்கிறது நீங்க உடனே ஒரு டவுட் கேட்கலாம் ஏன் நான் வீட்டுல வந்து எப்பவுமே வந்து தரையில காலை வச்சுதான் நடக்கிறேன் அது கோயிலதான் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த சாணம் போட்டு மொழுவோம் அதே நேரத்துல அது வந்து சிமெண்ட் இருக்கும் மண் இருக்கும் அதே தரை வந்து சிமெண்ட் தரையில தான் இருப்போம் அப்ப அந்த இயர்த்திங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இருந்துச்சுன்னா மார்பிள் டெய்ல்ஸ் தான் வந்துருச்சு இது என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போல்லாம் காலை வச்சா உங்களுக்கு கால் வலி தான் ஜாஸ்தியாக இருக்கும் தூங்கி எழுந்த உடனே உங்க கால் ரெண்டத்தையும் தரையில வச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குதிக்கால் வலி இருக்கும் ஒரு நாலு ஸ்டெப்பு வச்ச உடனே பாதம் ஃபுல்லாக வலி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மார்பிளோ இல்லை இந்த டெய்ல்ஸோ குளிர்ச்சி தன்மை ஜாஸ்தி அதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர் இந்த ஏர்த்திங் அது இப்போ சொன்னால அந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்றது இருக்காது அப்போது அந்த சில்னஸ் ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுடைய உடல் சூட்டுக்கும் அதோடைய அந்த குளுமையான தன்மைக்கும் இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் அதுவும் முறி குறிப்பாக வந்து அந்த நர்வ்ஸை வந்து அது ஓவர் ஸ்டிமுலேஷன் தான் காஸ் பண்ணுமே தவிர நமக்கு நல்ல எஃபெக்ட்டை கொடுக்கவே கொடுக்காது தான் இப்போ நம்ம எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றது என்னன்னா வீட்லயே செருப்பு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்போ இதை எப்படி சரி செய்யலாம் இதை என்னென்ன மாதிரி நம்ம சிகிச்சையா நம்ம இயற்கை மருத்துவத்துல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெபல் வாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது கூழாங்கல்லில் நடக்கக்கூடியது இதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ராக்காகவே நம்ம கூழாங்கல் நம்ம வீட்லேயே பதிச்சு வச்சு அதை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் ஸோ அதில் நம்ம ஒரு நாலு தடவை அந்த ஒரு ரவுண்டாக நம்ம அப்படி போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த கூழாங்கல்ல நம்ம நடந்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு புள்ளிகளிலையும் நமக்கு நல்ல ப்ரெஷர் இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷர் நம்மளுடைய உடல் முழுக்க ஆற்றல் சக்தியை அதிகரித்து நோயையும் நம்மளுடைய மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனாலதான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு சில கோயிலுக்கெல்லாம் நம்ம போகும்போது செருப்பு இல்லாமல் நம்ம மலை ஏறி போகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது போது அவங்க சொல்லக்கூடியதே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு அது அது காலுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது வந்து இரெகுலரான ஒரு ஃப்ளோரிங் இருக்கும் நிறைய கல் இருக்கும் நிறைய ஷார்ப்பான ஒரு சில விஷயங்கள் அந்த விஷயம் இது எல்லாம் நம்ம நடக்கும் போது இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மண் அந்த பீச் மண்ணில் நடக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால் உள்ள வரைக்கும் போயிட்டு வரும் ஸோ அப்படி உள்ள அது போயிட்டு வரும்போது இது நம்மளுடைய மசில் கோர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃபுல் காலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசையையும் இது வலிமைப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ நமக்கு அந்த குதிக்கால் வலியோ இல்லை காலில் கிராம்ஸ் எதுவும் வராம நம்மளுடைய தசைகள் நல்லா வலிமை அடைஞ்சு நம்மளுடைய அந்த ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்மளுடைய காஃப் மசில் நல்லா பம்பிங் இருந்துச்சுன்னா நமக்கு வீனஸ் ரிட்டன் நல்லா இருக்கும் அதுவே நமக்கு பிளட் பிரஷரை நம்மளுடைய இதய துடிப்பையும் இது வந்து இந்த மாதிரி நம்ம அந்த பேர் ஃபுட் வாக்கிங் அதாவது செருப்பு இல்லாம நம்ம நடக்கிறது மூலயமா நமக்கு ஆழ்ந்த தூக்கம் வருது நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுறது ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா புல்லில் நடக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிங்க வந்து அந்த புல்லில் நடந்து போகும்போதெல்லாம் செருப்பு இல்லாமல் நடப்பாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க இன்னும் நம்ம இந்த கிராமத்து எல்லாம் அந்த புல்வெளியில் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா பனித்துளிகள்லாம் இருக்கும் எக்ஸலென்ட் தெரப்பிங்க இது இந்த புல்வெளியில நீங்க அதுவும் அந்த பனித்துளி காலையில இருக்கக்கூடியதுல விடிய காலையில அந்த சூரியனுடைய இது பார்க்கும் போது அது அப்படியே ஒரு பேர் மாதிரி இருக்குமா அந்த மணி முத்து மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வெறும் காலில் அதில் நீங்கள் நடந்து போகும்போது இது நம்மளுடைய நரம மண்டலத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது குறிப்பாக மூத் ஸ்விங்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயமே வந்து இந்த மூத் ஸ்விங்ஸ் தான் எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருப்பாங்க இல்லை எந்த நேரம் சாந்தமாக இருப்பாங்கன்னே தெரியாது இல்லை எப்போ ஹாப்பியாக இருப்பாங்கன்னே தெரியாது ஸோ அந்த ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கே அந்த ஒரு இரிட்டேஷன் ஃபீல் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி மூத் ஸ்விங்ஸு ஹார்மோன் இம்பேலன்சர்ஸ் இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு இந்த புல்வெளியில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடத்துல புல்லை நல்லா வளர்த்துட்டு காலையில் அப்போது இப்போ க்ளைமேட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ அது விடிய காலையில் அந்த புல்லில் நீங்கள் கொஞ்சம் நேரம் நடந்தால் கூட அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் இப்போது ஆர்டிஃபிஷியல் மேட் நிறைய வந்துடுச்சு அதை நான் சொல்ல வரல இயற்கையான புல்லில் நடக்கும்போது அதோடைய தனித்துவமே ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா அழகாக அந்த கார்டன் செட்டப் மாதிரியே வச்சிருந்தாங்க ஆனா அது எல்லாமே ஆர்டிபிஷியல் ஆனா எல்லாமே நம்ம மாற்றலாங்க இயற்கையோட நம்ம சில விஷயங்கள் ஒன்றியிருக்கும் போதுதான் அதோடைய அருமையே ரொம்ப அற்புதமாவே இருக்கும் அடுத்து அந்த பேர் ஃபுட் வாக்கிங்கில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி மேட்டுக்கு பதிலா நம்ம வந்து அதாவது பெல்ஸுக்கு பதிலா நம்ம வந்து வீட்லேயே வந்து ஒரு மேட் மாதிரியே இருக்கு ஈவன் செருப்பு கூட நமக்கு அகுபிரஷ செருப்பும் வந்து அவைலபிளாக இருக்கும் அதுல காந்தகங்களும் இருக்கும் போது அது அந்த ஒரு முக்கியமான உறுப்புகளுக்கான இடத்துல வந்து அது பரிய பதிச்சிருக்குவாங்க அது வந்து நம்ம அந்த செருப்பை போட்டு நம்ம வாக்கிங் போகும்போது போது அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் இதில் கொஞ்சம் தண்ணியை நிரப்பி நீங்க அந்த கூழங்களோட நம்ம நடந்தோம் அப்படின்னா அவ்வளோ அருமையான எஃபெக்ட் இது ஸோ இது வந்து நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுது நம்மளுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது இதய நோய் வராமல் தடுக்குது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இது போதும் இல்லை நம்ம ஹெல்தியாக லாங் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் இந்த பெஸ்ட்டு சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் கன்சல்டன்ட் அல்ட்ராசவுண்ட் சமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்